Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிரெட் சில்லி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரெட் துண்டு வந்து நான் 10 எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். வாங்க இது பாருங்க friends, இது போல நான் கட் பண்ணி வச்சிட்டேன் 10 பிரெட்ங்களையும். நாம இப்ப பிரெட் எல்லாம் வந்து வறுத்தி எடுக்க போறோம். அதுக்கு ஒரு பானை சூடு படுத்திக்கலாம். அதுல 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடு ஏறட்டும். ஆயில் சூடு ஏறிடுச்சு फ्रेंड्स. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட் எல்லாம் இதல ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிரெட் எல்லாம் நம்ம நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, நான் இந்த பிரெட் எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்தி எடுத்துட்டேன். இப்போ அந்த panலயே வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடு ஏறட்டும். ஆயில் சூடு ஏறிடுச்சு. 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரியுது. 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து சிறிதளவு தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு फ्रेंड्स. 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க फ्रेंड्स, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கேற்ப தேவையான அளவு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்றேன். கலருக்காக காஷ்மீரி chili மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்க फ्रेंड्स, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து ஃப்ரை பண்ண இந்த பிரெட்டை வந்து அத கூட ஆட் பண்ணிடலாம். பிரெட் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இத நல்லா மசாலா கூட மிங்கிள் ஆகட்டும். நல்லா கலக்கி விடலாம். பாருங்க நம்மளுடைய வந்து பிரெட் சில்லி வந்து ரெடி ஆயிட்டே வந்துடுச்சு. இந்த டைம்ல கொத்தமல்லி கருவேப்பிலை மேல தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டாச்சு. இப்போ ஒரு கலர் கலக்கிக்கோங்க. பாருங்க फ्रेंड्स, நம்மளுடைய பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க फ्रेंड्स, நம்மளுடைய சுவையான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது மார்னிங் டைம்ல பசங்களுக்கு பிரேக்பாஸ்டாவும் செஞ்சு தாங்க. இல்லனா ஈவினிங் டைம்லயும் ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்டாவே இருக்கு. நீங்களும் வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.